வக்கு போர்டு சட்டத்தை திருத்துகின்ற மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது சிறுபான்மை நல அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் திருச்சி மாவட்டத்தையும் திருச்செந்துறை ஊரையும் பற்றி அதில் எடுத்து காட்டி தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்து திரு ஜெகந்தபிகால் பால் அவர் தலைமையிலான ஜேபிசி கமிட்டிக்கு 15 நாட்களில் நாடு முழுவதும் இருக்கின்ற இது மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்து அவர்களுக்கு பொதுமக்களையோ அல்லது என்ஜிஓஸ் அல்லது சமூக ஆர்வலர் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்க சொல்லி அந்த கமிட்டி ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்துருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் இங்கு பத்திரம் பதிய மாட்டோம் என்று சப்ரிஸ்டார் ஆஃபீஸில் நோட்டிஃபை பண்ணின அன்றைக்கே நான் இங்கே வந்திருந்தேன். அன்றைக்கி டிஆர்ஓ பீஸ் கமிட்டி மீட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் டெம்பரரியாக அனுமதிக்கிறோம்னு சொல்லி அறிவித்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ராணிப்பேட்டு மாவட்டம் வேப்பூருங்கிற ஊரில் 52 ஏக்கர் 15 வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொந்தமாக, அதுவும் அவர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கோர்ட்டு மூலமாக. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே 1933 நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டது தீர்ப்பின் மூலமாக. ஆனால் அதை வக்குபோடு இது எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி அந்த 15 குடும்பங்களையும் அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் எல்லாரையும் கூட்டி அங்கே போராட்டம் நடத்தினோம். அதுக்கு பிறகு இப்போ அதுவும் ரெஸ்டோர் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை, மேக்குடி, கடியாக்குறிச்சி, வெங்கல்குடி, சமயபுரம், அரசங்குடி, தாளக்குடி, காட்டூர், மயிலம்பாடி, வேணுகோபால் நகர், அரியமங்கலம் உட்கடை, திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் இவைகள் வக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு. இது பிரச்சனை என்னென்னா, நான் அதை ராணிப்பேட்டு கலெக்டர்கிட்டே சொன்னேன். இப்போ இந்த கலெக்டரேட் என்னதுன்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணுவீங்க? நியாயமாக அதிகார தூரத்தில் பேசுகிறதுனா வேறு மாதிரி பேசுகிறேன், ஆனால் நியாயமாக பேசுகிறதா என்ன? என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா? இந்த கோவில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது, காரை கோவிலாக கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக மாற்றினார்கள். இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிராமம் முழுதும் எப்படி பக்குவுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? யார் எழுதி வைக்க முடியும்? ஏன்னா இதில் பின்னாடியே கல்வெட்டில் இந்த மதில் சுவர்லேருந்து அந்தநூல் கால்வாய் வர, ஏன்னா இந்த சுவாமிக்கு சொன்ன சந்திரசேகர சுவாமி மானேந்திய வள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி சொந்தம்னு இருக்குது. ஆக இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, கோயம்புத்தூர், வெல்லூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமான இடங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃபு போர்டு செக்ரட்டரி கிளைம் பண்ணுறாங்க. 1995 வக்ஃபு போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டு மிக மோசமான ஒரு சட்டமாக நமக்கு தெரியுது. இதெல்லாம் சட்டம் 1995 வந்திருந்தாலும் அவங்க செயல்படுத்துகிறாங்க. இங்கே செயல்படுத்த துணிந்தது 22 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது.
22 ஆகஸ்டில் நான் இங்கே வந்திருந்தேன். இது மாதிரியாக மத்திய பிரதேசில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணுற ஒரு தொல்பொருள் கட்டடம், அதை வக்குப்போடு தனதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஹைகோர்ட்டு மிகப்பெரிய கண்டனத்தோடு அதை நல்லிஃபை பண்ணி, அதோடு இல்லாமல் பீகாரில் இதே மாதிரி திருச்செந்துறை போலவே ஒரு முழு கிராமமும் வக்கு போர்டுக்கு சொந்தம்னு, ஆனால் அங்கே குடியிருக்கிற ஒரு ஒருவர்கிட்டையும் பட்டா இருக்குது. அவங்க எப்படி இன்ஹெரிட் பண்ணாங்க, ஹெரிடிட்டரி சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஆக நாடு முழுவதும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே 1995 இந்த சட்டம் வரும்பொழுது வக்கு போர்டுக்கு சொந்தமாக 400,000 ஏக்கர் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு இருக்குது தெரியுமா? 940,000 ஏக்கர். இது டிஃபென்ஸு ரயில்வேஸுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய லேண்ட் ஓனர் வக்கு போர்டு. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு மோர் தேன் டபுள்டு, 4 lakh acres இருந்தது 9,40,000 acres ஆகியிருக்கு. இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல், எப்படி பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை வக்கு போர்டு தனக்கு சொந்தம் அப்படின்னு அதர்மமாக கிளைம் பண்ணுதோ, இப்போ வந்து திடீர்னு ஆயுதத்தை கீழே போட்டாங்க. இந்த நம்ம இங்கே வந்தப்போ ஆமாம் எங்களுக்கு தான் கோவில் அங்கே இருக்கலாம், ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கு? கோவில் இருக்கலாமா, ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் வக்கு போர்டோடு தான். அதாவது ஒரு இந்திய குடியரசுக்குள்ள ஒரு இஸ்லாமிய குடியரசா? ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதற்கு எதிராக யாருக்காவது ஆட்சேபணி இருந்தால் அவங்க எங்கே அப்பீல் பண்ண முடியும்னா, வக்கு கோர்ட்டில். இட் கேனாட் பி சேலஞ்சு எனி சிவில் கோர்ட்டு. நீங்கள் அதை சொன்ன உடனே இந்த ஆவலாதி என்ன பண்ணுறாங்க, யூபி வக்கு போர்டு தாஜ்மஹால் எங்களோடதுன்னு கிளைம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹாலுடைய நிர்வாகக்குழு ட்ரஸ்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தாஜ்மஹாலை யாரும் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது, எங்களோட பர்வியூக்கு வெளியில் எந்த இதுவும் இருக்க முடியாது. எந்த சட்டமாக இருந்தாலும் இட் இஸ் சப்ஜெக்டட் டு தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஒரு இதில் தீர்ப்பு வந்தது, ஹோல் ஆக்ட் ஷுட் பி ரிவ்யூடுங்கிற இதுக்கு ஒருவர் திரு உபாத்தியாயங்கிற வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார். ஆனால் அது தீர்ப்பு இன்னும் வரலைங்கிறதுனால அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட் கலெக்டர்னு சொல்லியிருக்கிறது காரணம் என்ன, பொதுவாக நிலத்துக்கு உடமையாளர் யார், கலெக்டர் தான், கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது கலெக்டர் சப் கலெக்டர் அவங்க தான். அதனால் இவங்களோட கிளைமை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தது கலெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் அதை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவார், அது என்ன வக்கு கிளைம் பண்ணினா அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா, அதை யாரும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாதா, வேறு க்வெஸ்சன் வருது. அதே போல் இந்த சட்டத்தை பொறுத்தவரை வந்து முஸ்லீம் அல்லாதவர் எப்படி வக்கில் இருக்க முடியும், நீங்கள் தான் கொடுங்க, இதை காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கேட்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் உண்மையை பேசுவதில்லை என்று சத்தியம் பண்ணி பிறப்படுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் திமுக இசிக எல்லாமே. காரணம் என்ன, 2013 வக்கு ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணும் பொழுது ஈவன் நான் முஸ்லீம்ஸ் கேன் கிரியேட் பக் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யார், இந்த சாக்ஷாத் சோனியா காந்தி ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி. அப்போது ஒரு நான் முஸ்லீம் வக் உருவாக்கலான்னா வக் நிர்வாகம் பண்ணலாம் தானே. ஸோ நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வந்தது 2013 ஆக்ட். ஆகவே நியாயமான முறையில் சரியான அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பல முஸ்லீம் தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
நான் இங்க வந்துட்டு போகும்போது இங்க இருக்கிற நம்ம திருச்செந்தூர்ல நர்தர்ஷா பள்ளிவாசல் இருக்க டவுன்ல அவங்க எனக்கு பேசினாங்க, ஐயா உங்களோட கோரிக்கைக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறோம், ஏன்னா எந்த சம்பந்தம் இல்லாம எங்க பள்ளி வாசல அவங்களோடதுன்னு கிளைம் பண்றாங்க. என்ன அதாவது எப்படி இருக்குன்னா, நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடாம் அந்த மாதிரி. அதனால இப்ப இன்னைக்கு என்னோட பர்பஸ் ஆஃப் விசிட் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து அந்த திரு ஜெகதம்பிகா பால் கமிட்டிக்கு எல்லாரும் நாம் வழக்கறிஞர் மூலமாக பொதுமக்களோ இல்லை என்ஜிஓஸ் இல்லை தன்னார்வலர்கள் இவர்கள் அந்த கமிட்டிக்கு பெட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதனால் இங்கே இருக்கின்ற மக்கள்கிட்ட இதை நீங்கள் அந்த கமிட்டிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் இடத்தை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு யார் சொன்னாலும் அதை உடனடியாக நிறுத்த, ஏன்னா அது சட்ட விரோதமானது. மக்களுடைய உரிமையை இங்கே இருக்கின்ற அதிகமாக பட்டியல் சமுதாய மக்கள் முத்திரையர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள், அவங்களோட இடங்களை ஜீவாதாரத்தை பறிக்க யார் சட்டம் கொண்டு வர்றது? எவ்வளோ மோசமான சக்தி இந்த திமுக காங்கிரஸ் கும்பல். They want to rob Hindus of their whatever property they possess. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, we will be there to help you. அஷூரன்ஸையும் கொடுக்கறது தான் நான் வந்திருக்கேன். சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அவர் பையன்கிட்டயோ அனுமதி கேட்கணுமா? யார் அப்ரூவ் பண்ணணும்? தோஸ் ஹூஆர் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அவ்வளோதானே? அது இருந்தால் நிறைவேறும் தானே? பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கி ராஜ்யசபாலேயே பெரும்பான்மை வந்தாச்சு. ஆனால் அது இல்லாத சமயத்திலேயே 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து 370 35 ஏயும் இதே பார்லிமெண்ட்டில் ரத்தாயிருக்குல்ல. அப்போ ராஜ்யசபாவில் ப்ரிகேரியஸ் பொசிஷன், இன்றைக்கி அப்படி இல்லை, மெஜாரிட்டி. அதனால நிச்சயமா இந்த சட்டம் நிறைவேறும். வெளியில இருப்பவர்கள் பேசுவதில் அர்த்தம் இல்லை, அவர்கள் கருத்து அவ்வளவுதான். அது வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் பாசிங் ஆஃப் தி பில். என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தான் இல்ல இல்ல, அதை யாரு பண்ணினது? அன்னைக்கே நீங்க அப்ஜெக்ட் பண்ணல. இன்னி வரைக்கும் அந்த 2013 அமெண்ட்மெண்ட்டை எந்த முஸ்லீமாவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? நான் முஸ்லீம் கேன் கிரியேட் ஒர்க்குங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா அந்த ஒர்க்கு கிரியேட் பண்ணுற நான் முஸ்லீம் அதுக்கு தலைவராக இருப்பாரா மாட்டாரா? இருந்தால் தான் கொடுப்பேன் பார், அவர் ஃபேமிலி ட்ரஸ்ட் இருக்கணும் பார். அது உங்களுக்கு வந்து இனிக்கிறதா? அதை நீங்கள் அப்போஸ் பண்ணலை 12 வருஷம் ஆகுது. 2013 அமெண்ட்மெண்ட்டை நோ முஸ்லீம் பாடி ஆர் முஸ்லீம் இண்டிவிஜுவல் ஹேஸ் அப்போஸ்ட் இட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் கதவை திறந்து விட்டுருக்கீங்க. அதனால இப்போ அப்ஜெக்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லை. காங்கிரஸ் கட்சி தவறுகளை ஏற்றுக்கிறீங்க? எது காங்கிரஸ் கட்சி தவறுகளை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்துறீங்க? தவறுகளை ஏற்றுக்கிறதுன்னு இல்லை, காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்கிற தவறு தான் அந்த 1995 ஆக்டே. அதை ஏற்றுக்கலைங்கிறதுனால தான் 40 அமெண்ட்மெண்ட் இந்த சட்டத்தில் வந்துருக்கு. அது ஏற்றுக்கிறதா இருந்தால் இந்த இது தேவையில்லையே. கிரியேட்டிங் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வித் இன் இந்தியன் ரிப்பப்ளிக், அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது எந்த கோர்ட்டும் இதை கேட்க முடியாதுங்கிற அமெண்ட்மெண்ட்டு, ஹவ் வாஸ் இட் ஜஸ்டிஃபைட்? அதனால ஏற்றுக்கல. ஸ்ரீரங்கத்தில் அடிமனை பிரச்சனை நீண்டகாலமாக இருக்கு, அதுக்கு எதுவும் புதிய சட்டங்கள் கொண்டு வருவதற்கு எதுவும் திட்டம் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு புரியல. நான் இது சம்பந்தமா 2018 செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன். கோவில் சொத்துக்கள் பற்றி, இந்து கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கானதாக இருந்தால் அது கோவிலுக்கானதுங்கிறத அதில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சுட்டா அடுத்து என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ்? வி ஹவ் டு பே ரெண்ட் டு தி
டெம்பிள். ஆனால் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையே திருவண்ணாமலை கோவிலுக்கு பல லட்சம் ரூபா கொடுக்கலை. அப்போ அறநிலையத்துறையே கோவிலை சுரண்டுது திருடுதுங்கிறது உண்மைதானே? இன்னைக்கு இருக்கிற அறநிலையத்துறையே வந்து ஹிந்து விரோத நேர்மையற்றவர்களின் ஒரு இலாக்கா. உங்களுக்கு நான் இதை பேசுகிறேங்கிறதுனால உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 450 மேற்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் 27 இடத்துல என் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. என் மேலே இருக்கிற கேஸ் எதுவுமே வந்து ராஜா வந்து இம்மாரெல்லாம் நடந்துருந்தான், இல்லை யாருக்கையோ சண்டை போட்டான் 75 செக்ஷனில், அப்படியெல்லாம் இல்லை. அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய ஊழலை வெளிப்படுத்துறேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட குரலை நசுக்குவதற்காக தே ஆர் பேயிங் ஃபார் மை பிளட்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அறநிலையத்துறைங்கிறது ஹோல் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க அதை செய்கிறாங்க. பட் டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் டு லாஜிக்கல் எண்ட். இங்க பாருங்க, நான் இங்க வந்ததே என்னைக்கு வந்தேன், இப்ப இன்னைக்கு இருக்கிறத பேசக்கூடாது. பொய் பேசுறது யாரா இருந்தாலும் தப்பு, ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பொய்யர்கள் ஆட்சி இருக்கு. நான் இங்க 2022 வந்தேன்ல, அன்னைக்கு இதுல சப்ரிஸ்டார் ஆபீஸ்ல இந்த ராஜகோபால், ராஜகோபால் அவரோட நிலத்தை விற்க வந்தப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வக்கு போர்டுல போய் நோ அப்செக்ஷன் வாங்கணும். திருச்சியில இருக்கீங்கிறதுனால சொல்றேன், சத்திரத்து சொத்துக்கு தாத்தையங்கார் உத்தரவான்னு ஒரு பழமொழியே உண்டுங்க திருச்சியில. அதனால யார் நிலத்துக்கு யாருட்டங்க கேட்கறது என்ஓசி, என் நிலத்துக்கு எங்க பாட்டம் போட்டம் எனக்கு கொடுத்த நிலத்துக்கு வக்கு போர்டுல போய் நான் கேட்கணுமா? இதுதான் அராஜகமானது, கிரியேட்டிங் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் வித் இன் ஹிந்து ஸ்டேட். என்ன அதனால வந்து இந்த அக்கிரமமான சட்டத்தை எடுக்கணும்னு அன்னைக்கு நான் இங்க வந்தேன். அன்னைக்கே ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் ஆல்சோ ஹியர், டைம்ஸ் நோ, ரிப்பப்ளிக், எல்லாருமே இருந்தாங்க அன்னைக்கு. அதனால அன்னைக்கு செஞ்சவங்க அதை இப்ப சுட்டி காட்டும் பொழுது வந்து நான் அன்னைக்கு செய்யலை நிர்பந்தம் வந்ததா இல்லையா? நான் பேசுறது உண்மை சத்தியம், டிபார்ட்மெண்ட் பேசுறது கலெக்டர் பேசுறது பொய். அன்னைக்கு இருந்தது மக்கள் போராட்டத்தால் எழுச்சியால் அவர்கள் விழித்து கொண்ட காரணத்தால் நீங்க பின்வாங்கினீங்கிறத ஒப்புத்துக்குங்களேன். நீங்க அந்த மாதிரி நோட்டீஸ் அதில் தொங்க விட்டீங்களா இல்லையா? தொங்க விட்ட சப்ரிஸ்டார் ஆபீஸ அந்த சப்ரிஸ்டார என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒய் ஹவ் நாட் சஸ்பெண்ட் அடியும், அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு கலெக்டர் பேசிட்டோங்கிறேன். நீங்க செஞ்சது அக்கிரமம். மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்களோட வீடை குடிசைய நிலத்தை சுரண்டதுக்கு அபகரிக்கிறதுக்கு, அதை அபகரிச்சு முஸ்லீம் கையில் ஒப்படைக்கிறதுக்கு இந்த அரசு நிர்வாகம் முயற்சி எடுத்தது. அது மட்டும் இல்லை, இங்க இதுல சொன்னா ஏற்கனவே ராணிப்பேட்டில் வேப்பூர்ல பாலசமுத்திரம் பழனியில 92 ஏக்கர் அங்க குடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த ரெண்டு சமுதாயம் தான், முத்தரையர் சமுதாயம் பட்டியல் சமுதாயம். அந்த ஏழை பழையெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு போய் மிரட்டுறதா? இது வக்கு போர்டுக்கு சொந்தம்னு கிளைம் பண்றதா? ஆகவே இந்த மாதிரியா எல்லா இடத்துலையும் நடக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கு, சத்தியமங்கலத்தில் இருக்கு, எத்தனை இடத்துல இன்னென்ன சர்வே நம்பர்ல இருக்கிறத நாங்கள் பத்திரம் போட மாட்டோம்னு நோட்டிஃபை பண்ணியிருக்க அரசாங்கம். ஐ வில் கிவ் தி ஹோல் ரெக்கார்ட். அதனால அரசாங்கம் சொல்றது கலெக்டரே சொன்னாலும் கலெக்டர் போய் சொன்னாலும் போய் போய் தான். என்ன நன்றி அண்ணா ஒரு சொல்ல, இப்போ பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க கூட்டணி சம்பந்தமாக போக ஆரம்பிச்சிருச்சு. எங்க போயிருக்கு? உங்களது இல்லை, பொதுவாக கூட்டணி பத்திரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க மினிஸ்டர் வந்து நேரு சொல்றாரு, வருங்காலத்தில் இந்த கூட்டணி இருக்குமா நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு திமுக கூட்டணி பத்தி சொல்லிக்கிறாரு. இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதை தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும். இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நேரு அவர்கள் என்னோட நல்ல நண்பர். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங், அது வந்து கொந்தளிப்பில் இருக்கு திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை நினைச்சுட்டு சொன்னாரா என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் தலித்து சீஃப் மினிஸ்டராக வர முடியாதுன்னு பக்கத்து ஆந்திராவில் வந்துருக்கு. உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோட செல்வி மாயாவதி அவர்கள் இருந்தார், 4 தடவை இருந்திருக்கார். பஞ்சாப்ல இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு,
அதனால தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆன்டி தலித் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இஸ் தேர், அதனால அது இட் இஸ் ஃபார் தம் டு அட்ரஸ். அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்னு பாருங்களேன். பிஜேபி நம்புறது பிஜேபி ஒர்க்கர்ஸை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசின் சாதனைகள், மற்றவர்களோடது எங்களுக்கு உதவும் தான் நான் பேச தயார். அசோக் நகர்ல இந்த பள்ளி பிரச்சனை சம்பந்தமா அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு, அவருக்கே கடிஞ்சு பேசுற மாதிரி முதல்வர் அழைக்க விட்டுருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியல. இது அது அந்த இஷ்யூவா? நீ அசோகர் ஸ்கூல்னு மாத்திரம் சொன்னதுனால இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா 67, இவங்க வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா, நீதி போதனை வகுப்புல ரத்து பண்ணாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து அறம் செய்ய விரும்புனா ஆட்டே போட விரும்புன்னு சொல்றவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா? அதனால அவங்க அதை எடுத்துட்டாங்க. என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது, என்ன நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது, என்ன அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத அப்புறம் என்ன ஆகும்? அதனால இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம். திருவண்ணாமலை போனதுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல் கிளம்ப ரொம்ப அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக இருந்து நிறைய பேர் கற்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவாக நீங்கள் பண்ணது அரசியல் கொஞ்சம் பாருங்க. ராஜா வந்து விஷயங்களை அக்ரெசிவாக எடுத்துக்காதவர் அப்படின்னு இந்த ஊரில் வந்து சொல்லலாமா? அதனால நியாயமாக எந்த விஷயங்கள் நாம் எடுத்துக்கணுமோ எதில் அக்ரெசிவாக இருக்கணுமோ அதில் அக்ரெசிவாக நிச்சயமாக செயல்படும். ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழக கல்வித்தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆளுநர் கருத்து ரொம்ப சரி, அவர் ஆதாரங்களோட பேசியிருக்கார். மூணு நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்கு? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. சரி, 20 ஹெட்ஸுக்கு கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம்ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம். அதுக்காக உள்ளது அது நீங்கள் கையெழுத்து போடல வல்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதாவது 2006-11 பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. மார்ச் 2023 அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கார். கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க. ஆளுநர் அவர்கள் ரெண்டு விஷயம் தெளிவாக கேட்டிருக்கார். 10வது படித்த பையனுக்கு 4ஆம் கிளாஸ் பாடம் படிக்க வரல, இது பல சர்வேக்களில் சொல்லப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரியாக
எட்டாம் கிளாஸ் பையனுக்கு மூணாம் கிளாஸ் கணக்கு போட வரல. அப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்து தனிப்பட்ட முயற்சியால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸை உங்கள் திரவிடியன் ஸ்டாக் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, இல்லையனா என்ன ஆகும்? அதே இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல இல்லை, அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ், தனியார் பள்ளியில் கற்பித்தல், இதே வார்த்தை மேது ஆளுநர் பயன்படுத்தியிருக்கார். கற்பித்தலில் இங்கே தமிழகத்தில் அரசு பள்ளிகள் வந்து தரம் குறைவாக இருக்கிறது, அதனால தான் அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்க வேண்டி இருக்கு. ஆகவே அது மட்டுமில்லை, 1300 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் லெஸ் தேன் 10 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஊடகத்தில் இருக்குங்க உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார், ரெண்டு வாத்தியார் இருக்கு, ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க இன்னொருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த நிலைமை ப்ரைவேட் ஸ்கூல் எதுலையாவது இருக்கா? ஏன் இல்லை? அரசு பள்ளிக்கூடத்தில் 900,000 சம்பளம், ப்ரைவேட் ஸ்கூலில் 6,000, 8,000, 4,000. ஆனால் அந்த குழந்தைகள் டே பெர்ஃபார்ம் வெல். ஸோ தமிழ்நாட்டில் அரசாங்கம் திரவிடியன் ஸ்டாக்கு திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி, உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தரம் குறைவாக தான் இருக்குது. இட்ஸ் அக்செப்ட். காரணம் என்னென்னா, நம்மகிட்ட குறை இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணலன்னா அதை நிவர்த்தி செய்கிற எண்ணம் வராது. அதனால் ஆளுநர் சொன்னது சரி, நன்றி. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை தப்பு செய்ய தூண்டக்கூடாது நீங்கள். அதாவது நான் 35 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன், இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை, இன்னைக்குன்னு இல்லை. ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன். நன்றி.